வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கிண்டல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழக அரசியலில் நீண்ட நெடுங்காலமாக தனிப்பட்ட அரசியல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்றைய கேள்வி கிண்டல் நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நவீனா என்ற இளம் பெண் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம், எஸ்ஆர்எம் குழும தலைவரும் ஐஜேகே கட்சியுடைய நிறுவனருமான திரு பாரிவேந்தருடனான திடீர் மோதல், வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவர்களுடைய வியூகம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டபல் நிகழ்ச்சியில் டாக்டர் ராமதாசன் கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் காதலை மையப்படுத்தி நிறைய கொலைகள் வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து யாரோ சிலருடைய தெளிவின்மை அறிவின்மை காரணமாக நடக்கக்கூடிய விஷயமா இல்லாமல், இதை ஒரு திட்டமிட்ட விஷயமாகவும் ஒரு ஆர்கனைஸ்டு விஷயமாகவும், இதுக்கு ஜாதிய பின்புலம் இருக்குன்னு பார்க்குறது சரியான விஷயமா? அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்த அந்த பிரிவை சேர்ந்த அந்த மக்களுக்காக பாடுபடுவதாக சொல்லி கொள்ளுகின்ற ஒரு கும்பல், ஒரு வன்முறை கும்பல், ஒரு கட்ட பஞ்சாயத்து கும்பல், ஏதாவது அந்த கும்பலினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், அதாவது கலப்பு திருமணம் மூலமாக சாதியை ஒழிக்க முடியும், வேறு வழி கிடையாது அப்படி என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கலப்பு திருமணம் ஒன்றும் தடை செய்யப்பட்ட விஷயம் இல்லையே? தடை செய்யப்பட்ட விஷயம் இல்லை. நாங்களும் பல கலப்பு திருமணங்களை செய்து வச்சிருக்கேன். நானே வச்சிருக்கிறேன். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷ அதில் அனுபவத்தில் செய்திருக்கிறேன். அதுக்கு நான் எதிரியே கிடையாது. காதல் 18 வயதுக்கு மேலே காதலிக்கிறது, திருமணம் பண்ணிக்கிறது, அது எல்லாம் எங்கே நடக்கிறது தான், அது சட்டப்படி செல்லும் தான். ஆனால் 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 19 அந்த டீனேஜ்னு சொல்கிறது, அந்த டீனேஜின்ற அந்த பருவம் மிக மோசமான பருவம். அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான தடுமாறுகின்ற, நல்லது கெட்டது எது, உலக வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரியாத பெண்கள், பள்ளிக்கு போகிற பெண்கள், அவள் படிப்பை முடிக்க முடியாமல் பாதியிலே நிறுத்தக்கூடிய ஒரு, இப்போ 100,000+ மேற்பட்ட பெண்கள் அவங்களுடைய படிப்பை தொடர முடியாமல் பாதியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். என்ன காரணம்னா இந்த பாலியல் சீண்டல், அதாவது பின்னாலேயே வர்றது, பள்ளிக்கு போகும்போது பின்னாலே வர்றது, திரும்ப திரும்ப தொந்தரவு கொடுக்குறது, பாலியல் சீன்றது, தொந்தரவு கொடுக்குறது, இந்த மாதிரி எப்படி அந்த பெண்களுடைய 13 வயதில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதோ, அதை மாதிரி ஆண்கள் பசங்களுக்கும் அந்த மாதிரி 13 வயதில் அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு, ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, பெண்கள் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு செய்யப்படக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 97 சமூகம், அதில் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்கள மட்டும் தனியாக ஒரு ஒரு புறக்கணிக்கிறது வந்து இதுவரைக்கும் அவங்க அனுபவிச்சுட்டு வந்த கொடுமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தானே நீங்கள் சொல்கிறதும் இருக்குது. இல்லை, இது தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்கள் அங்கங்கே நாங்கள் எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும், அதாவது ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். அதுக்காக தான் நாங்கள் அனைத்து சமுதாய பேரியக்கம்னு சொல்லி எல்லா 32 மாவட்டத்துக்கும் நாங்கள் போனோம். அந்த அனைத்து சமுதாய பேரியக்கம்னு சொல்கிறதே தாழ்த்தப்பட்டவர்கள் தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் சில இடத்துல கலந்துக்கினாங்க. ஏன்னா அவங்களே அவங்க செய்கிறத அவங்களுக்கு பிடிக்கல, இந்த கும்பல் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்களும் சில இடத்துல கலந்துக்கினாங்க. பெரும்பாலும் கலந்துக்கலை, சில இடத்துல கலந்துக்கினாங்க. அதில் என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு அவங்க போதிக்கிறது என்னென்னா, உன்னுடைய கரு பிரசாதி பெண்கள் வயிற்றில் வளரணும். இப்படி ஒரு போதனை, இது ஏதோ நான் வந்து ஒருத்தர் குறை சொல்கிறதுக்காக, ஒரு இயக்கத்தை குறை சொல்கிறதுக்காக யாரையோ குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. இது இப்படி பேசப்பட்டது நாங்கள் ஆதாரபூர்வமாக நாங்கள் வச்சுருக்குறோம், அதை தான் நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம். இது எப்படி ஜாதி ஒழிப்பு ஆகும்? ஒரு கூட்டத்தில் பேசுறது ஒரு தனிப்பட்ட செயல் நிகழ்வுகள் பேசுறது எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வரம்பாக ஒரு தாண்டி கொஞ்சம் பேசுறது வந்து இயல்பாக சில இடங்களில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் இது வந்து உடனே ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது. இதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, பெரிய சதி இருக்குங்கக்கூடிய ஒரு சரியான்னு கேட்குறேன். ஆமாம், சதி திட்டம் இப்படி தான் பேசுகிறாங்க. எந்த கூட்
வீணடிக்காதீங்க, வீணடிக்கிறவர்களாக இருக்காதீங்க இந்த தலைவர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம். அதனால் இன்னொன்று,
இப்போ ஒரு 15 வயசில் ஒரு பொண்ணு, ஒரு பையன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பையன் ஒருத்தன், ஒரு 15 வயசில் ஒரு வேறு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு காதலிக்கமாக பின்னாலேயே சுற்றுறான் போகிறான் வரான் அப்படின்னு சொன்னால், அதனால் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க, இது காதல்னு சொல்கிறாங்க. இது எப்படி காதலாகும்? நான் சொன்ன மாதிரி 15 வயசுல நடந்துச்சுன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, திரும்ப பெற்றோர்கள்ட்ட அனுப்பிடுவாங்க. 15 வயசு 18 வயசுக்கு மேல அடல்ட்டா இருக்கக்கூடியவங்க, தங்களுடைய வயதை அடைந்தவங்க, அவங்க திருமணம் செய்து கொள்றாங்க. அதற்கும் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதையும் நம்ம காதல் திருமணம், நாடக திருமணம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. நான் அனைத்து சமுதாய பேர் இயக்கமும் நாங்கள் எதிர்ப்பு, நாங்கள் என்ன சொல்றோம்னா, அதாவது அந்த பெண்கள் அவங்களுடைய படிப்பை தொடரணும். 21 வயசு 23 வயசு வரைக்கும், 21 வயசு தான், 21 வயசுக்கு மேலே தான் திருமணம் செய்வதற்கான ஒரு சரியான வயசு பருவம். அது வரைக்கும் அவங்க ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கணும், அவங்க வேலைக்கு, அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், வேலையை உறுதி செய்யணும். அதன் பிறகு இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வேலை செய்கிற இடத்துல அதில் காதல் அதுன்னு வந்து சொன்னால் அதுக்கு நாம் எதிரி இல்லை. அது இயற்கையாக எங்கே நடக்குது, அது காதல்ன்றது நடக்குது. அதனால் நாம் அதை வேண்டான்னு சொல்லலை. இப்போ நம்ம இதை நாம் நாங்கள் வந்து அப்போ எல்லா இடத்துலையும் இந்த 32 மாவட்டத்துலையும் அனைத்து சமுதாய பேரிக்கணும், 32 மாவட்டத்துலையும் இது நாங்கள் அந்த தீர்மானத்தை படித்தோம். இன்றைக்கி சினிமாக்கள்லேயே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் வந்து காதலிக்கிறதா காட்டுறாங்க, டிவி சீரியலில் காட்டுறாங்க. சென்னை மாதிரி படித்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே மெரினா பீச்சில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு காதலர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. இது நடைமுறையில் அந்த காதலிக்கக்கூடிய வயசு, சராசரி வயசு குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு ஒரு காலப்போக்கின் மாற்றமாக பார்க்காம ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து இதை திட்டமிட்டு செய்து சொல்கிறது என்ன நியாயம்னு கேட்குறேன். அதாவது சமுதாயத்தை அழித்து, பெண்களை சீரழித்து, பாலியல் கொடுமை வன்கொடுமை செய்து, அவர்களை காதல் வதைய வலையில் விழ வச்சு, அவங்களுடைய காமத்தை தணிச்சிக்கின்னு, அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் இருக்கிற சொத்தில் பாதி வாங்கிட்டு வா, அல்லது உனக்கு வேண்டிய சொத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, இது எந்த சமுதாயம் ஏற்றுக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த சமுதாயம், நாகரிக சமுதாயம் ஏற்றுக்க முடியாது. இதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது என்ன சொல்லப்போனால், 75% 90% காரணமாக இருக்க மாதிரி காரணமாக இருப்பது தூண்டுவது யாருன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா, சினிமா இந்த டிவி சீரியல் இதுதான் முழுக்க முழுக்க. முன்னாலெல்லாம் கல்லூரியில் காதலிக்கிற மாதிரி சொன்னாங்க, கல்லூரி பெண்கள் அல்ல பையனுங்க பண்ண மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட 10ஆம் வகுப்பு மாணவியே கல்லூரி அது காதலிக்கிற மாதிரி, அவன் பின்னால் சுற்றுற மாதிரி, அது ஒரு காதல், அது உண்மையான காதல் இல்லை. இப்போ வர சினிமாவெல்லாம், நான் சினிமா பார்க்குறதுல சொல்கிறதான், ஏதோ ஒன்று ரெண்டு சினிமா தான் பார்க்கணும், கடைசியில் பார்த்தது அப்பான்ற ஒரு சினிமா பார்த்தேன். சினிமாவும் தொலைக்காட்சி தொடர்களும் இதை தூண்டுதுன்னா உங்களுடைய முதன்மை எதிர்ப்பும் தலையாய போராட்டமும் திரையுலகத்தை எதிர்த்து இருக்கணும். மாறா நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கிட்டு அவங்க தான் இதை பண்றாங்க, அவங்க தான் இதை பண்றாங்க, நீங்க சொன்ன போல 90%. ஒன்று ஞாபகப்படுத்துறேன், என்னை பற்றி, சினிமாவை பற்றி நான் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த சினிமாவுக்கு நீங்கள் தொடர்ந்தால் எதிர்த்து செயல்படுறீங்கன்னு சொல்லி எதிர்க்கிறேன். இதுதான் புகைப்பிடிக்க கூடாத காட்சி, புகைப்பிடிக்கிற காட்சி, தண்ணி அடிக்கிற காட்சி, அது கூட இந்த காட்சி, இந்த இது, இந்த 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 நாடக காதல். இந்த நாடக காதல்னு ஏன் நாங்கள் சொன்னோம்னா, இவங்க காதல் பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் பதிவு பண்ணிக்கிறாங்க, சட்டப்படி செல்லுது. ஆனால் பதிவு பண்ண பிறகு அந்த பையன் யார், எப்படிப்பட்டவன், நான் சொல்கிறது ஜாதியை சொல்லலை, அவன் என்ன வேலை செய்கிறான், என்ன படிச்சிருக்கிறான் அப்படின்னு. அவன் தவறாக சொன்னான்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் படிச்சிருக்கேன்மா, பேங்க்கில் வேலை பார்க்குறேன், வேலை செய்யணுமா, அதில் எது மூலயமா வருது? இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அந்த செல்ஃபோன், இன்னொன்று செல்ஃபோன், அது ஒரு இதை ஊக்குவிக்கிறது. அது ஒன்று, சமூக வலைத்தளங்களே அது ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ஆமாம், சமூக வலைத்தளம், அதாவது செல்போன்லயே வந்து இந்த வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், ட்விட்டர் அது மாதிரிலாம், அதில் வந்து இந்த பொண்ணுங்க மாட்டிக்குதுங்க. கடைசியில் என்னன்னா, அவனை விசாரிக்கும் போது அவன் வந்து 5வது படித்தவன், கூலி வேலை செய்கிறான்,
அவனுக்கும் இப்போ தெரியுது என்ன இதை வச்சுட்டு செல்ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறான். அதில் அப்படியே பேசி பேசி எத்தனை அதுதான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ திரை உலகம், சின்ன திரை, சமூக வலைத்தளங்கள், சமூகமே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக சமூக மதிப்பீடுகள், சமூக விழுமியங்களுடைய வீழ்ச்சியாக இதை பார்க்காம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின செய்கிற சதின்னு சொல்கிறது ஏங்கிறது தான் என்னுடைய மறுபடி கேள்வி. அதாவது மறுபடியும் நீங்கள் சொல்கிறது போல கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன் நான். அதாவது இதை இந்த அவலங்கள் ஒரு பக்கம் இருந்தால் இது மற்ற சமூகங்களில் இருக்கிற இளைஞர்களை இந்த மாதிரி தூண்டி இந்த மாதிரி காதல் நாடகம் பண்ண சொல்லி யாரும் சொல்லலை. மற்ற சமூகத்தில் இருக்கிற அந்த சமூகங்களை சேர்ந்த தலைவர்கள் யாரும் சொல்லலை. ஆனால் இந்த நான் சொல்கிற இந்த சமூகத்தை சேர்ந்த சிலர் நான் சொன்ன மாதிரி உன் கரு அதில் வளரணும், 1000 கரு வளரணும், இப்படியெல்லாம் செய்கிறது, அப்படி எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க. இல்லை அதான் இதே போல பேச்சுக்கள் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் நம்ம பழைய சம்பவங்களை காட்ட முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்க தலைவருக்கும் எந்த அவங்கவுங்க சமூகத்துக்குள்ள சம்பந்தமா காதல் சம்பந்தமா யாரும் எந்த தலைவர்களும் வேறு எந்த தலைவர்கள் மேலையும் குற்றம் சொல்ல முடியாது. இல்லை காதல் சம்பந்தமானே இல்லை, காதல் சம்பந்தமா இல்லைல்ல உங்களுக்கு தெரியும். காதல் தான் அதான் இல்லை. நம்ம திரு காடுவெட்டி குருவோடைய ஆடியோவை போட்டாங்க திமுக கூட்டத்தில். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு பேசலாம் நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல அந்த மாதிரி பேச்சு நடக்கலாம் நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு தலைவருமே அவங்கவுங்களுடைய மக்கள் மத்தியில் அவங்கவுங்க அந்த கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பேசிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க தான் வந்து தூண்டி விடுறாங்க பேசுறது சரியானு கேட்கிறேன். இவங்க தான் தூண்டி விடுறாங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் எடுத்துங்க, கிட்டத்தட்ட 1000 பெண்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள், அதாவது பிராமணர் சமுதாயம், ரெட்டியார் சமுதாயம், முதலியார் சமுதாயம், நாயுடு சமுதாயம், வன்னியர் சமுதாயம், இப்படி எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் திட்டமிட்டு காதல் பண்ண சொல்லி அதுக்கு ஒருத்தன் ஒரு வழக்கறிஞரவன் அதுக்கும் ஒருத்தன் எடுத்து போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவனுடைய மனைவி ரிஜிஸ்டராக இருந்தது. இது மாதிரி 1000 கேஸு 1000 வழக்குகள் சொல்லலாம், சம்பவங்கள் 1000 சம்பவங்கள் கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்திருக்குது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கும். அவருடைய ஒரே பெண்ணை சென்னைக்கு அனுப்பிச்சார் படிக்கிறதுக்கு. அங்கே ஒருத்தன் இதே மாதிரி காதல் பண்ணான். அந்த பொண்ணை எப்படியாவது மூட்டு வரணும்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு கட்சியினுடைய ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவருடைய பிள்ளையும் இது இன்னொரு நான் சொல்கிறேன் கட்ட பஞ்சாயத்து இந்த கட்சியினுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி அதாவது 100 கோடி கேட்டாங்க. உங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருந்தது 100 கோடி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணை அது பிரிச்சிடுறோம் அப்படின்னு 100 கோடி கேட்டாங்க. அப்புறம் பேசி எல்லாம் பேசி 10 கோடிக்கு சம்பவம். 10 கோடியில் 2 கோடி ஒரு தலைவருக்கு, 8 கோடி எல்லாம் பிரித்து எடுத்துனாங்க. இது உண்மை நடந்தது. இங்கே கள்ளக்குறிச்சின்னு இங்கே ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒரே பொண்ணு அவங்க அந்த இதே மாதிரி பஞ்சாயத்து பேசி 2 கோடி 1 கோடி இந்த தலைவருக்கு, 1 கோடி அவனுக்கு. எத்தனை ஆதாரங்கள், எத்தனை எவ்வளவு ஆதாரங்கள் உங்களுக்கு வேணும்? இந்த இதெல்லாம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்ப நாங்க திரட்டி வரோம். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், 1000கணக்கான ஆதாரங்களை நாங்க திரட்டி வரோம். நாங்க வந்து சும்மா வந்து ஏன் இப்ப எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுடைய முன்னேற்றம் வளர்ச்சி இதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இதையான் போய் பேசுறோம்? இது நடக்கிறதுனால இப்ப நீங்க இந்த நவீன கொலை வழக்கு எடுத்துங்க, சுவாதி கொலை வழக்கு. அந்த இதுக்கு நான் வர்றேன். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்குமா இல்லையா? என் பொண்ணை வாழ்க்கையை கெடுத்து பாழாக்கினதும் இல்லாம ஏன்டே காசு கேட்கிற அப்படிங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும்ல? அப்ப அவங்க இதுக்கெல்லாம் ஒரு டேப் பண்ணிருக்கலாம், போனை மொபைல் போனை ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம், பதிவு பண்ணிருக்கலாம், நீதிமன்றம் போயிருக்கலாம், காவல்துறை போயிருக்கலாம். அது எப்படி இந்த பிள்ளைய இந்த பிள்ளையனுடைய தங்கச்சியை ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு என் தங்கச்சியை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? அந்த தங்கச்சிக்கு அது விரும்பாமையே எப்படியோ வந்து அந்த காதல் வலையில் செக்கிடுதுன்னு வச்சுங்க, இப்போ சொல்லுவாங்களா பெற்றவர்கள் சொல்லுவாங்களா சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னால் எங்கள் ஊரில் எந்த ஏரியாவில் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு குடும்பம், ஒரு முதலியார் குடும்பம், ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு படிக்க வச்சு கல்லூரி திருமணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பொண்ணுக்கு இதே மாதிரி காதல் வலை, அது காதல் வலையில் அந்த பொண்ணு விழுந்துடுது. அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க பெற்றோர்கள், இந்த பையன், இந்த குரூப் நான் சொல்கிறேன் இந்த கட்ட பஞ்சாயத்து குரூப். அங்கே அந்த காதல் பண்ண பையன் என்ன சொல்கிறான்,
ரெண்டு ஊடு இருக்குது, ஒரு ஊடு இந்த பொண்ணுக்கு உடனே எழுது. எந்த இடத்துல? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல. நீங்கள் அரசியல் தலைவராக இல்லாமல் இந்த சமூகத்தில் நீங்கள் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நபராக, உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு ஊரறிய உலகம் அறிய ரெண்டு குடும்பமும் நிச்சயார்த்தம் பண்ணி நடத்தப்பட்ட திருமணங்களில் இது போல சொத்துக்காக வரதட்சணைக்காக துரத்திவிடப்பட்ட சம்பவங்கள் நம்ம பார்த்ததே இல்லையா? காதல் மட்டும் தான் நடக்குதா? இருக்கு இருக்கு. குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் தான் பண்ணுதா, மற்றவர்கள் பண்ணலையா? இதை இருக்கு, நான் அது வேற, அது இருக்கு, நான் இல்லை. அதே சொத்துக்காக, அதே வரதட்சணைக்காக நீங்க அது காதல் இல்லை, அவங்க பெற்றவர்கள் பார்த்து வைக்கிற கத்திருமணம் அங்க நடக்குது பணத்துக்காக. அங்க நடக்கிறது வந்து ஒரு, நான் சொல்றது ஒரு 5% 10% இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற இதில். ஆனால் இதில் முழுக்க முழுக்க நான் இது நாடக காதல்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த சொத்து பறிப்புக்காக, சொத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறது தான் நாங்கள் அதை சொல்கிறோம். உண்மையான காதலுக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஏதோ வந்து தாழ்த்தப்பட்டவரோடு சேர்ந்து நடத்தப்படுற காதலில் மட்டும்தான் இது போன்ற கொடுமை நடக்குது அப்படின்னு இல்லையே. இரண்டு ஜாதி இந்துக்கள், ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரே பிரிவை சேர்ந்தவங்க பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது எங்கேயோ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் மாதிரியாக இருந்து அதை திட்டமிட்டு பண்ணலை. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இந்த நாகரிக உலகத்தில் அது அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நடக்குது, நான் இல்லைன்னு சொல். ஆனால் எதுக்கு இந்த இந்த ஜாதி ஒழிப்பு? இதன் மூலமாக தான் ஜாதி ஒழிப்புன்னு சொல்கிற இதில் இதில் வந்து பணம் எங்கே வருது? இப்போ நான் சொன்ன இதில் 10 கோடி கொடுத்ததும் பொண்ணு எப்படி அனுப்ப முடியும்? நீ 1000 கோடி கொடுத்தாலும் இந்த பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது தானே காதல். கள்ளக்குறிச்சியில் 2 கோடி எனக்கு அது வேணாம், 2 கோடி வேணாம், இந்த பொண்ணை வச்சு நான் கடைசி வரைக்கும் நான் வாழ்க்கை நடத்துவேன், நீ பார், இந்த பெற்றவங்ககிட்ட என்ன சொல்லணும், இவங்க பார் எப்படி நடத்துகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா சுத்தரம் பார்த்தா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சுற்றியும் வர்றது போகிறது. இது எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும்? இப்போ ஈரோடு மாவட்டத்தில் 200 முஸ்லீம்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறாங்க. 200 முஸ்லீம் பெண்களை இந்த மாதிரி கடத்தி போயிருக்கான்ட்டு ஈரோடில் நாங்கள் கூட்டம் போடும்போது 200 முஸ்லீம்கள் வந்து அங்கே 10 அந்த இமாம் வந்து அவங்க வந்து கதறாங்க. அது மாதிரி எல்லா சமுதாயம். தஞ்சாவூரில் வந்து ஒரு ஐயர் பேசுகிறாரு, நடந்தது என்ன நடந்தது, ஒரு ஒரு குருக்கள், அவர் கொஞ்சம் வசதியாக இருந்தவர், ஏதோ என்னமோ ஒரு கோயிலுடைய குருக்கள் வசதியாக இருந்து இருக்காரு. அவர் வீட்டில் ஒரு பையன், ஒருத்தன் இந்த வந்தவன் பிள்ளை மாதிரி வச்சுருந்துருக்காரு. அவன் எங்கன்னா வெளியில் போனோன்னா அந்த குருக்களுக்கு கார்லாம் இருந்திருக்குது, போனால் இவனை கூட்டும் போவார். அவருக்கு ஒரு 2 பொண்ணு, மனைவி அழகாக இருப்பாங்க, பொண்ணுங்களும் அழகாக இருப்பாங்க. கடைசியில் திடீர்னு ஒரு நாள் இந்த குருக்களுடைய மனைவியை கடத்தி போயிட்டான். இன்னொன்று நீங்கள் சொன்ன சம்பவம் இருங்க, ஒரு நிமிஷம். நாங்கள் தர்மம் கிருஷ்ணகிரியில் ஒரு இதே ஒரு கூட்டம் போட்டோம். அங்கே ஒரு 30 பேர் லபோ திபோ திபோன்னு உள்ள நுழையிறாங்க. யாருன்னா நரிக்குறவர்கள், நரிக்குறவர்கள் பாசிமணி ஊசி மணி வைக்கிறாங்க. அவங்க ஒரு நுழைறாங்க. என்னென்னா எங்கள் என் பொண்ணை வந்து எங்கள் சமுதாயத்தில் ஒரு பொண்ணு ஒரு ராத்திரி எங்கன்னா தங்கிட்டால் நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் சேர்த்துக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்குறோம். ஆனால் என் பொண்ணை 2 குழந்தைய விட்டுட்டு இவன் ஒருத்தன் கடத்தி விட்டான், ஓடி விட்டான். இப்படி நிறைய செய்திகள் அங்கங்கே. இதைத்தான் நாம் சொல்கிறோம். இது இப்போ நீங்கள் சொன்ன சம்பவங்களில் அந்த ஒரு குருக்களுடைய மனைவி வந்து போயிட்டாங்கன்னா, அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களா விருப்பத்தில் போனாங்களான்னு பார்க்கணும். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 15 வயசு பிள்ளை கிடையாது, அவங்களுக்கே 2 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நீண்ட நீண்ட காலமாக அவங்க பழக்கத்தில் இருக்குது. கடத்தி போனாங்க, விருப்பத்தின் பேரில் போனாங்கன்றது இல்லைங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாதிரி வச்சுருந்த ஒருத்தன் வீட்டில் வச்சுருந்தவன் 2 பொண்ணை விட்டுட்டு எவ்வளவு போனான்னா அதைத்தான் சொல்கிறான். இல்லை, இதுக்கு திருமாவளவன் காரணம் சொல்ல முடியுமா? நம்ம இதுக்கு திருமாவளவன் காரணம் நம்ம சொல்ல முடியுமா? இவங்க தானே அந்த மாதிரி அவங்க எஜுகேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இவன் தூண்டி விடுறாங்களே, இந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு இப்படி தானே இருக்குது. இப்போ அதை இதை பார்க்குறவங்க 100,000 பேர் பெண்கள் மற்றவங்களுடைய கருவு உங்களுடைய இது வந்து மற்றவங்களுடைய கர்ப்ப பையில் 100,000 பேர் கருவுன்னு சொன்னால் அதை அவன் பார்க்குறான் கேட்குறான் இல்லை, அப்போ அவனுக்கு என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் சமீபம் முன்னெடுத்த அந்த நவீனாவுடைய தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தில் ஒரு தனி நபர் அவர் வந்து தன் உறுதலை காதலாக அவராக அவர் முயற்சி பண்ணுறாரு, அதுக்கு சம்மதம் கிடைக்கல உடனே அவர் அடைஞ்சே தீரன்னு சொல்லி தன்னைத்தானே தீக்குளிக்க வச்சுட்டு அவன் கட்டி பிடிச்சி சாவுறாரு. இதில் ஒரு ஜாதிய பின்புலம் எங்கே வருது? இதுக்கு வந்து அவன் ஒரு மிருகம், அவனுக்கு பின்னணியில் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் ஒரு சமூக ரீதியாக பார்க்குற சரியான விஷயமா? அதுக்கு வந்து இதான் பின்னணி இருக்குதா? அவர் விடுதலை சிறுத்தையில் இருந்தாரா? திருமாவளவனுக்கு தொடர்பு இருக்குதா? இது எப்படி சம்மந்தப்படுத்துது? அதாவது இதை நீங்கள் முழுசும் தெரிஞ்சுக்காதான் சொல்கிறீங்க. இது எல்லாமே இந்த பிரச்சனை எடுத்தது, அவன் வந்து அந்த மிருகம், இந்த செந்தில் என்ற மிருகம் 10வது படிக்கும் போதுலேருந்து இந்த பொண்ணு பின்னால் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறான். இந்த தொந்தரவு கொடுக்கும்போது வயலில் போகிற இடமெல்லாம் அங்கே இருக்கிறவங்களே வந்து
பொதுமக்களே போட்டு ரெண்டு மூணு தடவை அடிச்சிருக்கிறாங்க, பொது இடத்துல அவனை அடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, அவன் குடிச்சிட்டு இந்த ரயில் ட்ராக்கில் போய் ரயில் போகும்போது குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். அப்போ ஒரு கை ஒரு கால் அவனுக்கு போயிடுது. இதை கொண்டு போய் அங்கே இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்ட நிருபர், நிருபர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்னென்னா இது வந்து ரயிலில் விழுந்து தான் இவன் கை கால் போச்சுன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுனுடைய உறவினர்கள் ஒரு கையை காலை வெட்டிட்டாங்க, மாறுகால் மாறுகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இது சம்பந்தமான விவாதம் நடக்குது. எங்கள் சுபவீர பாண்டியன் வராரு, அப்புறம் இந்த சேஷாத்ரி, இந்த பத்ரி சேஷாத்ரி அவர் அதுக்கு போகிறாரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து இது காலு இந்த ஆக்சிடென்டலால் தான் இந்த காலு கை போகணும் தெரிஞ்சும் விவாதம் பண்ணுறாங்க. இது எப்படின்னு சொன்னால் சொல்கிறேன், ஆ மார்க்ஸ் அவர் இப்போ அவரும் இன்னொருத்தரும் போய் உண்மை அறியும் குழுன்னு அங்கே போகிறாங்க. இவன் ஆக்சிடென்டில் தான் அந்த மாதிரி அவன் கை கால் போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சொன்ன பிறகு இவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன பிறகு அவரை திட்டுறாங்க. அதன் பிறகு இந்த வேடிக்கைலாம் நடக்குது. அதன் பிறகு இன்னொருத்தன் லோகநாதன் ஒருத்தன் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பச்சைமுத்து நடத்துகிற அந்த கட்சியினுடைய ஒரு பாண்டிச்சேரி நிருபர், அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் 12,000 கொடுத்தீங்கன்னா நான் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன், இது வெட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது சதகதெல்லாம் அப்படியே தொங்கி ஆக்சிடெண்ட்டில் ட்ரெயின் போகும்போது தொங்கி வந்துருக்குது. இது எப்படி நாங்கள் அதை வந்து வெட்டிட்டாங்கன்னு கொடுக்க முடியும்ட்டு அங்கே ஜிப்மெனில் சொல்லிடுறாங்க. அது வந்து இதோடு இந்த அந்த அந்த செந்தில் என்ற மிருகம் இதுக்கு முன்னால் கல்யாணம் ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணு அவங்க வெளியே நைட்டில் அவுட் சைட் போகிறாங்க. போகும்போது அங்கே போய் துணி இல்லாமல் அப்படியே நின்று ரொம்ப இது பண்ணி அதுக்கு வந்து 2 வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணை வந்து இந்த நவீனாவை இது பண்ணதுக்கு இவனுக்கு அதுக்கு ஒரு 15 நாள் 1 மாதம் என்ன தண்டனை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அவனுக்காக இந்த உங்கள் கேள்விக்கு பதில் வருது. இந்த அவனுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெய்வேலியில் இருக்கிற ஒரு தலைவர், இன்னொரு தலைவர், இன்னொருத்தர்லாம் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எங்கள் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு தகவல் வந்து தெரியுது, ஊடகம் அதன் அடிப்படையில் விவாதம் பண்ணுது, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, பின்னாடி அது பற்றின உண்மைகள் வேற வரும்போது மாற்றிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு இயல்பான நன்மை தானே, இதில் வந்து ஒரு ஒரு கொள்கை ஒரு 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 தகவல் கேள்விப்பட்ட இயல்பானது இல்லை. அதாவது இது ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு அதுக்காக போய் ஒரு போராட்டம் பண்ணுறது, அதை வந்து ஊடகங்களை கொண்டு போய் இது பண்ணுறது, அப்புறம் அது அதன் பிறகு அந்த ஊடகமே அந்த நிலைப்பாடை மாற்றினாங்க. அவங்களே அதுக்கு பிறகு வந்து காவல்துறை வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றினாங்க. இது வந்து ஒரு தகவல் வந்து ஒரு முதல் கட்ட தகவல் தெரியும் போது ஒரு விசாரணை நடக்குது, ஒரு செய்தி வருது, விவாதம் வருது, அதில் அடுத்த கட்ட உண்மைகள் தெரிய வரும்போது விவாதங்களை மாற்றுறாங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றுறாங்க. இதில் நம்ம எப்படி குற்றம் காண முடியும், ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடை மாற்றிக்கிறது இல்லையா, நம்ம இன்னைக்கு ஒரு சம்பவம் சரின்னு நினைக்கிறோம் இல்லை தப்புன்னு போகும்போது நாளைக்கு மாற்றணும், இதில் என்ன ஒரு மனித இயல்பு தானே, இதுக்கு உள்நோக்கம் எப்படி கற்பிக்க முடியும்னு கேட்குறேன். இது எப்படி இது மனித இயல்புன்னு இதை எப்படி சொல்ல முடியும் தெரிஞ்சு? அதாவது நான் ஒரு தப்பு பண்றேன் இல்லைங்க, நான் ஒரு தப்பு பண்றேன், நீங்க ஒரு நிருபர், இதை தெரிஞ்சுட்டே என்ன பண்றான், போய் அங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இதை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகை சார்பாகவே கொடுக்குறான். ஆனா அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நடந்ததெல்லாம் தெரியும். இவர்களுடைய யோகியதை பத்தி என்ன நினைக்கிறது, இவங்களுடைய தர்மம் பத்திரிகை தர்மத்தை பத்தி என்ன நினைக்கிறது, இந்த பத்திரிகை இவனுங்க வேலை செய்யற அந்த தொலைக்காட்சிகள் அந்த பத்திரிகை எதா இருந்தா அவங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கிறாங்களா? அந்த ஊடகத்தை சேர்ந்தவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை பிறகு அதை பற்றி விசாரிக்கிறாங்க, அவங்க தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க எது சொன்னாலும் சரி அது வந்து இறுதியான நிலைப்பாடாக போகிறதுல ஒரு தவறான முடிவு எடுக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லி சரியான முடிவு நான் சொல்ல, அதன் பிறகு உண்மை தெரியுது மாற்றிக்கிறாங்க. அப்போ ஆனால் இதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சு வீம்புக்குன்னே செஞ்சான், இதற்கு பின்னணியில் ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்ல சரியான்னு கேட்குறேன். ஒரு ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கிறது எல்லாருமே செய்யறாங்க, நீங்கள் செய்வீங்க, நான் செய்வேன், நண்பர்கள் செய்வாங்க, யாராலும் செய்வாங்கல்ல. எப்படிங்க தவறான இது எப்படிங்க செய்ய முடியும்? இது போய் ஒரு 15 வயசு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி இப்போ அதுக்கு 17-18 வயசு கூட முடியல, அந்த அதனுடைய வாழ்க்கையை போச்சு, அதனுடைய உயிரோடு எழுத்தி பயங்கரமாக அதை தீட்டு எரிச்சு குறிச்சு கொழு இது பண்ணியிருக்கிறான். அது அந்த இதுக்கு அதை கேட்டாக்க யாருக்கனுடைய மனசும் அப்படியே இதுவாகும், அந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்குது. இதுக்கு இப்போ அதன் பிறகு
சுபைவி வந்து வருத்தம் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ மற்றவங்க யார் வருத்தம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இந்த குரூப் இந்த இவங்க சொன்னாங்களே இவங்களை ஏதாவது வருத்தம் சொல்லியிருக்காங்களா, தப்பு நடந்துருது, நாங்கள் தப்பாக தான் சொன்னோம்னு சொல்லியிருக்காங்களா? இந்த முற்போக்கு முகமூடிகள் அப்படி முற்போக்கு சிந்தனை இது சொல்கிறவங்களாம் இதுக்கு இது தவறு இது கண்டிக்கிறோன்னு சொன்னாங்களா? ஒருத்தர் ஜெயராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. சரி, இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய பாமகவுடைய நிறுவனம் டாக்டர் ராமதாஸ் உடுமலை சங்கருடைய கொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, போராட்டம் நடத்தாரா? எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் நவீனாவுடைய கொலைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக முன்னெடுத்தீங்க, இது வந்து எவ்வளோ பெரிய சமூக பிரச்சனையாக மாற்றி முன்னெடுத்துருக்கீங்க, நாடு பார்த்துட்டு இருக்குது. இதே மாதிரி பட்டப்பகல நடந்த ஒரு உடுமலை சங்கருங்கிற ஒரு கொலைக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிக்கலாம், இது என்னடா இது ஜாதிக்கா இப்படி பண்ணுவீங்களா கேட்டு? எல்லாத்துக்கும் நாங்கள், அதாவது கொலை எங்கே நடந்தாலும் எந்த கொலை யார் பண்ணாலும் கொலை பண்ணாலும் அது நம்ம அதை கடன் தெரிவிக்கணும். அதுதான் மனிதாபிமானம், மனிதநேயம், அதுதான். ஏன்னா கொலை எந்த கொலையாக இருந்தாலும் அந்த கொலையை ஆதரிக்க முடியாது. எந்த கொலையாக காரணத்துக்காக செய்தாலும் நவீனாவுடைய படுகொலையும் உடுமலை சங்கருடைய படுகொலையும் நீங்கள் ஒரே மாதிரி அணுகுனீங்களா? நான் ஒரே மாதிரியாக அணுங்கிறது அதுன்றது வேறல. நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டத்துக்கும் நம்ம போய் பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்க. இப்போ இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது, இங்கே நடந்தது, இது அநியாயத்திலையும் அநியாயம். ஒரு நாலு நாள் ஒரு பர்ன்ஸ் கேஸு 75% பேர்ன்ஸு, அந்த 75% பேர்ன்ஸு 4-5 நாள் அந்த பொண்ணு பட்ட வேதனையை நினச்சி பாருங்கள். அது நம்ம வீட்டு பிள்ளைகள் யாராவது, நம்ம சொந்தக்கார பிள்ளைகள் யாராவது அந்த மாதிரியான ஒரு இது நடந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ மனசு இது இருக்கும்? நவீனா பிரச்சனையோ சுவாதி பிரச்சனையோ கடுமையான கண்டனத்துக்குரியது. இதில் நீங்கள் மிக சரியான நிலைப்பாடு எடுத்தீங்க, நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு எந்த தேக்கமும் இல்லை. இதே மாதிரியான நிலைப்பாடு உடுமலை சங்கர் பட்டப்பகலில் நடு ரோட்டில் 10 பேர் கும்பலால் ஊரறிய உலகறிய மனைவி முன்னால், அடல்ட் மனைவி முன்னால், வயது வந்த மனைவி முன்னால் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ வந்து இதே கோபம் இதே தார்மீகம் எங்கே போச்சுங்கிறது தான் கேள்வி. அதாங்க, அதுக்கு நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாத்துக்கும் தான் குரல் கொடுத்துருவேன். இப்போ வந்து அந்த பேர் திருச்சியில் நடந்தது, ஒரு ரெண்டு பையனுங்க சேர்ந்து ஒரு பொண்ணு, அந்த பையன் பேர், அந்த பொண்ணு பேர் கலைச்செல்வியா? கலைச்செல்வி அதுக்கும் தான் நம்ம இது பண்ணியிருக்கிறேன், அதுக்கு தான் கண்டிச்சு. அதான் கலைச்செல்வி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெறும் அறிக்கை. உடுமலைப்பட்ட சங்கர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த, அவருக்கு வந்து ஒரு அறிக்கை. எல்லா அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டா டாக்டர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு. பிற ஜாதி இந்துக்களுடைய சமுதாயத்தில் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா டாக்டர் முன்னெடுத்து போராட்டமே நடத்துவார். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு இப்படி நாட்டில் நிறைய, நாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சாராத, அதாவது பிற சமுதாயத்தினால ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொன்னேன். இப்படி நிறைய இருக்குது, நிறைய எல்லா பாதிக்கப்படாத சமுதாயங்கள் ஒருத்தர் கூட கிடையாது. நான் தான் சொன்னேன், பிராமணர்லேருந்து நரிக்குறவர் வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் போய் நாம ராமதாஸ் போராட்டம் பண்ண முடியுமா? இல்லை ராம, பட் நான் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல, பட் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மாதிரியான குரல் கொடுக்குறோம்ங்கிற ஒரு பொது சந்தேகம் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது பாருங்க, உங்களுடைய நான் சொல்கிறது என்னன்னா, இவங்க போய் இப்போ கூட அவங்க அறிக்கை விட்டு இனி இந்த காதல் 20 வயசு படிக்கணும், எல்லாருமே பிள்ளைங்க படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போன பிறகு நீங்கள் காதல் கத்திரிக்கான்னு வச்சுக்காதுங்க, இதுக்குள்ளெல்லாம் பண்ணாதீங்க, பிழைக்கிற வழியை பாருங்கள், படிக்கிற வழியை பாருங்கன்றத அந்த மாதிரி, அதான் சொன்ன மாதிரி விவேகானந்தராக இருங்க, வீணடிக்கிறதால மாறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க அதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுனது தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இந்த திருமாவளவன் காதல், திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் சொல்கிறீங்களா? திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் சொல்கிறீங்களா? ஒரு மன்னிப்பு கேட்கறதுன்றது இன்னும் சொல்ல போனால் மன்னிப்பு கேட்கறதுன்றது கூட, தமிழ் சமுதாயம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நான் அந்த மாதிரி தவறு பண்ணியிருந்தாக்கா நான் இனி அந்த மாதிரி தவறை செய்யலை, அதுக்காக நான் வருந்துறேன்றா சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடியவங்களில் 2 பேர் கொஞ்சம் பிரதானமான ஆளாக இருக்கிறாங்க, ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி, ஒன்று திருமாவளவன். ஆனால் நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றி நீங்கள் பெரிதாக விமர்சிக்கிறதோ பெரிய குற்றச்சாட்டு, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணலை. கிருஷ்ணசாமி இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணலை. அதாவது உன் மேலே 10 வழக்கு இருக்கணும், ஒரு இளைஞரை 10 இளைஞர்கள்லாம் கூட்டி வச்சுட்டு உன் மேலே 10 வழக்கு இருக்கணும், அதில் ஒரு கொலை வழக்காக இருக்கணும்னு சொல்லி 100 கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு இந்த போதனையே கிருஷ்ணசாமி செய்யலை. புரியுதா நான் சொல்கிறது? இவர் செய்திருக்கார், இவர் பேரில் FIR போட்டிருக்காங்க, சேத்தியா போலீஸ் ஸ்டேஷனில் FIR போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இதெல்லாம் இவர் சொல்கிறோம். எனக்கு என்ன, நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம், ஒன்றா தானே பேசினோம்,
சொல்லு, எனக்கு அம்பேத்கர் விருதெல்லாம் கொடுத்தது யாரு? கிருஷ்ணசாமி கொடுக்கல. உங்களுக்கு தமிழ் திருமாவளவன் தான் கொடுத்தாரு எனக்கு. தமிழ் குடிதாங்கிற பேர் கொடுத்து, தமிழ் குடிதாங்கிற பேர், தமிழ் குடிதாங்க, தமிழ் குடிதாங்கல போய் நான் பணத்தை தூக்கிட்டு போனேன். ஆமா, ஆமா, தமிழ் குடிதாங்கிற பட்டம்லாம் எனக்கு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அப்படி இருந்தபோது அதன் பிறகு இந்த மாதிரி இன்னொன்று இதெல்லாம் இப்போ ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அவர்கிட்ட நான் கேட்கும்போது, நீங்க அரசியல் பயிலரங்க நடத்தி அவங்களெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க, நான் பயிற்சி கொடுக்க முடியல, கொடுத்தாலும் இவனுக்கு கேட்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு இப்படியே உண்மையே இப்படியே சொன்னார். இப்படியே சொன்னார். இப்போ நீங்கள் இந்த நாடகம் இங்கே இருந்து இங்கே தயாராகிற தோட்டத்துலேயே வந்து சொன்னார். கூட வந்து அப்போ அவர் கூட வந்து ஒரு ரவிக்குமார் இருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த காதல் நாடகமோ இந்த ஏமாற்று வழியோ இல்லாமல் 2012 நீங்கள் வந்து ராமதாசும் திருமாவளவனும் பிரிஞ்ச பிறகு தான் இது ஹைலைட் ஆகுது. நீங்கள் ஒன்றா இருக்கும்போது இந்த காதல் நாடகம் நடக்கலையா, இந்த ஏமாற்று வழி நடக்கலையா? அதாவது அதிகபட்சமாக நடக்கலை, எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலை, எங்கள் கவனத்துக்கு மற்றவர்கள் கொண்டு வரலை. ஆனால் இந்த தர்மபுரி பிரச்சனைக்கு பிறகு அப்புறம் பல உண்மைகள் அங்கங்கே அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து நிறைய தலைவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. எல்லாம் போய் நீங்கள் தான் கேட்க முடியும், வேறு யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லை, நீங்கள் தான் கேட்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை நாம் எல்லோரும் சேர்ந்து கேட்போம். அதாவது முதல்ல வந்து சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவோம், பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பிற சமூக மக்களை பூரா ஒன்றிணைக்கிற மாதிரி ஆகலையா? இது ஒன்றிணைக்கணும். எல்லோரும் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ யார்கிட்ட போய் இது பண்ணாங்க, போனால் அங்கே போனால் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இது பிசிஆர் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த இதில் தப்பு பண்ணாமே போய் உடனே இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் போய், தென் மாவட்டங்களுக்கு போய் நீங்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் நீங்கள் ஒரு இடத்துல கூட்டி இந்த பிசிஆர் சட்டம் எப்படி தவறாக பயன்படுத்துதுன்னு இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியும் போய் நேர்காணல் பண்ணி செய்யலை. நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதில் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் தலைவர் சென்னையில் இருக்கார், அவர் மேட்டூரில் வந்து அவர் வேலை பிசிஆர் சட்டம், எங்கள் தலைவர் ஜி கே மணி. அதுக்கு போய் கலைஞர் அப்போ முதலமைச்சர் சொல்லும்போது, எங்கள் மந்திரி மேலேயே சுரேஷ் ராஜனா கன்னியாகுமரி கன்னியாகுமரி அவன் மேலேயே போட்டாங்க ஒரு பிசிஆர்ன்ட்டு அவர் அதை சொல்லி சொல்கிறார். அப்புறம் அந்த இதை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, இப்போ ஸ்டேஷனில் இந்த மாதிரி நடக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் வரைக்குமே கூட, அதற்கு முன்னாடியுமே கூட, ஒரு வளர்ச்சி அரசியல் பேசிட்டு, டெவலப்மெண்ட் பேசிட்டு, மதுவிலக்கு பேசிட்டு, இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேசிட்டு, எஜுகேஷன் பாலிசி பேசிக்கிட்டு இருந்த ஒரு பாமக, ஒரு டாக்டர் ராமதாஸ், அன்புடி ராமதாஸ் திடீர்னு வந்து அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் ஓடி போயிடக்கூடாது சொல்லிட்டு போனா, அதே யார் யார் சொல்றேன் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, எங்க சொல்லி உங்களுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எங்க போச்சு? திரும்ப பேக் டு தி பெயின் மாதிரி கேளுங்க. அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் பண்ணக்கூடாது, இவன் ஓடி கூடாது, பண்ணக்கூடாதுன்னு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான். நடந்த இந்த ரெண்டு கொடுமை அருமை சமீபத்தில் நடந்த ரொம்ப இன்னைக்கும் இதையே தொடர்ந்து நாங்கள் பேச போறதில்லை. இப்போ இது இன்னைக்கு என்ன பண்ணுறோம், இதுக்கு முதல் நாள் அன்புமணி ராமதாஸ் அங்கே போய் வேலூரில் போராட்டம் பண்ணுறார், அங்கே தடுப்பணை கட்டுறோம், அங்கே பாலாறில் அதுக்கு போய் பேசுறாரு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடி இருந்தார், பல்வேறு பிரச்சனைகள் என்ன, டெல்லியில் கிரிமிலே இருக்கா போராட்டம், கிரிமிலே இருக்க சென்னை அங்கே போய் மனு கொடுக்குறார் பிரதமர்கிட்ட, எந்த பிரச்சனையும் நாங்கள் ஓடுறோம், எல்லா பிரச்சனையும் நாங்கள் தானே செய்யறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் வந்து இப்போ திடீர்னு ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள சுருங்குதோ, முன்னாடி வட்டத்தை இல்லைங்க. இப்போ இங்கே நடந்தது, இனி ஒரு மக்கள் இதில் வந்து என்னன்னா, ஐநா மனித உரிமை ஆணையம், ஐநா மன்றம் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரிலாம் பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு நாடு சமுதாயம் எப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்கணுன்றத சொல்லிடுது. அதை நாங்கள் வலியுறுத்தி தான் இப்போ நாங்கள் பண்ணமே தவிர வேறு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. இப்போ இந்த வினோதினின்னு ஒரு கேஸ் பார்த்தோம் நம்ம காரைக்கால் பக்கத்தில், முகத்தில் ஆசிட் ஊற்றி கண்ணு போய் அப்புறம் உயிரே போயிடுச்சு. வினுப்பிரியான்னு ஒரு சம்பவம் பார்த்தோம், சமூக வலைத்தளத்தில் அந்த பொண்ணோடைய ஆபாச படத்தை தவறாக சித்தரித்து போட்டு விட்டான். இதுக்கெல்லாம் ஜாதிய ஆங்கிள் இல்லவே இல்லையே. இதெல்லாம் வந்து அந்தந்த காதல் வயப்பட்டவன் அவனா ஒரு பைத்தியகாரத்தனமாக சிந்தனை வச்சு தானே பண்ணான். இதுக்கு வந்து திருமாவளவனோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ வரவே இல்லையா? அந்த சீன் இல்லையே. எல்லாத்துக்கும் நம்ம காதல் அது திருமாவளவனோ அல்லது ஒரு சமூகத்தையே நம்ம சொல்லலாம். நான் சொல்லல, வினுப்பிரியா சம்பவத்தில் எப்படி ஒரு தவறு நடந்ததோ, வினோதினி சம்பவத்தில் எப்படி ஒரு தவறு நடந்ததோ, அதை மாதிரி இதில் ஒரு தவறு நடந்தது. இதில் சம்மந்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு நாளையே இது வந்து வேற பார்வை பார்க்கலாமான்னு கேட்குறேன். இது 1, 2, 10, 100, 500, 1000 பரவாயில்லைங்க, ஆயிரக்கணக்கான இந்த மாதிரியான காதல் நாடகம்
அதை இட்டும் போய் இப்போ 1000-2000 பேர் இந்த மாதிரி கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்குது. இட்டும் போய் தவறாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நடக்கிறதுன்றது இதைத்தான் நாங்கள் ஒரு வருஷம் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்து ஒரு பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதாக தான் அதை நாங்கள் பண்ணமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் பண்ணது இந்த இது பண்ணது ஐநா மனித உரிமையான எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க வரைமுறை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த அரசு செய்திருந்தாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த பொண்ணு நவீனம் படிக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி ஒரு சென்னையில் வந்து மகளிர் மட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பஸ்ஸுங்களை பேருந்துகளை விட்டு இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்குன்ட்டு அந்த நேரத்தில் விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான இது நடந்திருக்காது. நான் அடுத்த சம்பவத்துக்கு நான் போகும்போது பாரிவேந்தர் மேலே திடீர்னு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனத்தலைவர் மேலே திடீர்னு உங்களுக்கு என்ன கோபம்? திடீர்னு அவருக்கு உங்களுக்கும் எப்படி மாறி 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 டெய்லி ஒரு அறிக்கை உங்களுடைய கட்சி தலைவர்கள் அவர் மாறி மாறி கொடுக்கும், இதுக்கு என்ன காரணம்? இது ஏன் வருது? இதுக்கு என்ன காரணம்? அதாவது என்கிட்ட ஒரு 30-40 பேர், நாங்கள் ஒவ்வொருத்தரும் 60 லட்சம் கொடுத்தோம், 70 லட்சம் கொடுத்தோம். அதாவது அந்த ரேட்டு ஏறும், ஒவ்வொரு தரமும் ஏறும். அதாவது சில நேரத்தில் எல்லா சீட்டும் முடிஞ்சு போச்சு, 80 லட்சம் தான் ஒரே ஒரு சீட்டுக்கு இதுன்னு வாங்க, அந்த மாதிரி ஏற்றுறதுக்காகவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தவங்கலாம் என்கிட்ட வந்து முறையிடுறாங்க. நான் கல்வி சம்மந்தமாக பொதுவாகவே கல்வி கொள்ளையர்கள்னு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தந்தையர்கள் இல்லை, கல்வி தந்தையர்கள் இல்லை, கல்வி தந்தையர்கள் இல்லை, கல்வி கொள்ளையர்கள். கல்வியை இப்போ வந்து பெரிய நல்ல சிறந்த வணிகம் எது தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியாக இதுதான் வந்து இது இதில் கொள்ளடிக்கிறது தான். இந்த மாதிரியான இதை இந்த பச்சைமுத்து நாம் அவர் ரொம்ப நாளாக 10 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காரு. 10 வருஷமாக இதை பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு 25-30 பேர் வந்து நாங்கள் பணம் கொடுத்தோம், அப்புறம் அந்த பணம் கொடுத்தவன் பச்சைமுத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் மதன்கிட்ட கொடுங்கன்னு சொன்னார், அதனால் இப்போ மதனை வந்து அவன் ஓடிவிட்டான், அதுக்கு எதாவது நீங்கள் ஒரு வழி காட்டணும். கல்வி சம்மந்தமான எந்த புகாராக இருந்தாலும் எனக்கு தினம் 10 கடிதாசி வருது. அந்த வகையில் வந்து அது சொன்னாங்க. சொன்ன பிறகு தான் அதன் பிறகு பச்சைமுத்தை பற்றி அவருடைய வரலாறுலாம் கொஞ்சம் இது பண்ணி, அவர் எப்படி இருந்தார், எப்படி இது பண்ணார், இப்போ எப்படி இது பண்ணுறாரு, இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய கல்வி தந்தைன்னு சொல்லிக்கிறாரு, பாரி வள்ளல்னு சொல்கிறாரு, பாரி பேரை வச்சுன்னு இருக்கார், பாரி வேந்தர்னு சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து எப்படி இருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 42-52 நிறுவனங்கள் வச்சுருக்காரு, அதெல்லாம் எப்படி என்ன எப்படி வந்தது போனதுன்றதுனா, அவர் வந்து பதிலுக்கு உங்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லும்போது அவர் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து சீட்டு வாங்கினது தெரியாதா, எங்கள்கிட்ட பணம் கேட்டது தெரியாதான்னு அவர் ஒரு கடுக்கு கொடுத்தல. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போதா? நீங்கள் ஒரு சமுதாயத்தில் வந்து என் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறது இல்லை, நடந்துக்க மாட்டேன். அவர் சொன்னதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு, புரியுதுங்களா? அதனால் இப்போ என்னுடைய நான் ஒரு வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு இது நடத்துகிறேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், அந்த ஒரு கழுதிலே சொன்னேன், நீ எப்போ வேணாலும் நீ ஒரு ஆளை அனுப்பு, ஒரு டீம் அனுப்பு, அது அங்கே அது வந்து அதில் அந்த அதில் இருக்கிற அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையை வந்து அதில் இருக்கிற சொத்துக்கள் அதில் இருக்கிற கல் அந்த கல்வி ஸ்தாபனங்கள்லாம் உலகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் சொந்தம்னு தான் அந்த இதில் எழுதி வச்சுருக்கோம் நாங்கள், புரியுதுங்களா? அதனால் வந்து நீ வந்து அது மாதிரி விசாரணை பண்ண, அதே மாதிரி உன்னை பற்றி விசாரிக்கும் கல்வி ஸ்தாபனத்தை பற்றி விசாரிக்கிறது நீ சரியா அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளலாம் நம்ம போக மாறி மாறி ரெண்டு வரும் ஒரு டிக்டாக் டாட் மாதிரி மாறி மாறி மாறி, நீ இவ்வளோ பண்ண நான் இவ்வளோ பண்ணேன்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போதான்னு கேட்குறேன். இது ஆரோக்கியமானது இல்லை. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், ரெண்டாவது தடவை வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ 103 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 103 பெற்றோர்கள் இது பண்ணி குறைஞ்சபட்சம் என்னுடைய கேள்வி எல்லாம் காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பச்சமுத்த கூப்பிட்டு 103 பேர் மதன் மேலே கொடுத்தாலும் நீ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க, என்ன இதுக்கு சொல்கிறேன்னு இது வரைக்கும் விசாரிக்கல. இல்லை விசாரிக்கலன்னே அவன் கொள்வோம் நம்ம அதில் இருந்து நடந்ததுனா இது வந்து நாளடியில் பின்னாடி விசாரிக்கலாமே. இப்போ ஒரு ஆள் மேலே ஒரு புகார் வந்துருச்சுங்கனாலே உடனே கைது பண்ணி ஜெயிலில் போடு அப்படின்னா இது பண்ணி ஜெயிலில் விசாரணை நடக்கலாம்ல? கைது பண்ணி ஜெயிலில் போடணும்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் விசாரணை. இப்போ அந்த மதன் தான் எடுத்து எல்லாத்தையும் ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மதன் கடிதம் எழுதி வச்சுருக்கானா? எல்லாம் பச்சைமுத்து தான் கொடுத்தோன்னு கடிதம் எழுதி வச்சுருக்கான். மதன் எங்கே இருக்கிறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், அங்கேயும் தெரியல. ஆனால் இதில் ஏதோ நடக்குதுன்றத நான் ரெண்டாவது அறிக்கை நான் சொன்னேன், ஏதோ நடக்குது. இல்லை இப்போ அவர் கூடவே இருந்த மதன் வந்து அவரை பற்றி ஒரு புகார் சொல்கிறாரு. இதை மாதிரி நம்ம கூடவே இருந்த நிறைய பேர் நம்ம மேலே புகார் சொல்லியிருக்காங்களே, தலித் தலில் மலையிலேருந்து, தீரன்லேருந்து, பண்புட்டி வேல்மூலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தர் புகார் சொல்கிறாருங்கிற நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா? அது வந்து விசாரணை பண்ண தான் சொல்ல முடியும். அவங்க சொன்னாங்கிற ஆண்டு
எதுக்கு அதாவது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவாங்கன்றது அந்த மாதிரி பாண்டே இது உங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சு போகிறது தெரியும் எனக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொண்டாந்து இது பண்ணுறேன். என்ன நம்ம மேலே இப்போ அவங்களுக்கெல்லாம் பதவி தலைத்தேழ் மேலே பதவி கொடுத்தோம், மறுபடியும் போ இப்போ எம்பிக்கு நிற்க சொன்னார் போனார், இது வேறு நாம் அவருக்கு என்ன தீங்கி செய்தோம், இந்த மாதிரி இதுவாக இது பச்சை முத்த சமாச்சாரம் நீங்கள் நாளடைவில் ஒருத்தர் சொல்லக்கூடிய புகார் வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கோங்க. புகார் எல்லாம் யார் வேணாலும் சொல்லலாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் புகார் யார் வேணாலும் சொல்லலாங்க. இது என்கிட்ட வந்து மதன் வந்து ஒரு புகார் சொன்னார், எந்த புகாரை எந்த கன்றாக அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்கிட்ட வந்து சொன்ன பெற்றோர்கள், பணம் கொடுத்து ஏமாந்த பெற்றோர்கள், சீட்டு கிடைக்கல பெற்றோர்கள், அதுக்கு நடவடிக்கை இப்போ நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னாக்கா 103 பேர் நடவடிக்கை எடுத்திருந்து விசாரித்து உரிய உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் விசாரிக்கிற இந்த பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நான் ஏன் அறிக்கை கொடுக்க போகிறேன், புரியுதுங்களா? பச்சைமுத்துக்கு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், பச்சைமுத்துக்கு நமக்கு என்ன இருக்குது, ஏன் சொல்லணும்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்று. இப்போ அதே மாதிரி இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஏற்கனவே வந்து டாக்டர் அன்புமணி ராமசாமி பேட்டி கேட்டிருந்தபோது உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் நாங்கள் அடுத்து வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறாங்க தான் பின்னாடி முடிவு பண்ணணும் சொல்லி சொல்கிறார். ஒரு 3 மாதத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உங்களுடைய வியூகத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா, தனித்து போட்டியிடுற நிலைப்பாடில் உறுதியாக இருக்கீங்களா? தனித்து நாங்கள் போட்டியிடுறதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தான் போட்டியிட போகுது. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் 2019 வர நாடாளுமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கிடையாது. அது எந்த காலத்துலேயும் அந்த 2 கட்சியோட கூட்டணி கிடையாது. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக திமுகன்னு எல்லாருமே ஒரு அணி அமைச்சிருந்த போது நாம் அணியே அமைக்காமல் தனியாக போட்டுட்டு தான் ஒரு தவறாகிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நினைக்கவில்லை நாங்கள், அது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம். இன்றைக்கி மக்களால் பேசப்படுது, அதை வந்து எங்கள் இளைஞர்கள் விரும்பியது, ஒட்டுமொத்த இளைஞர்கள் விரும்பியது, படித்தவர்கள் விரும்பியது. 23 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். எங்களுடைய நீண்ட நாள் ஆசை அதுதான், தனியாக போட்டியிடணுன்றது தான் ஆசை. இனி வருங்காலத்திலையும் அப்படி தான் நாங்கள் செய்வோம். ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாஜகவுடைய அணியில் இருந்தீங்க, அப்புறமும் கூட அவங்களுடைய கொள்கையில் பெரிய மாறுபாடோ வேறுபாடோ உங்களுக்கு எதிர்ப்போ உங்களுக்கு வந்து கிடையாது. அப்போ அவங்களும் நீங்களும் சேர்ந்து போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான பொசிஷன் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலையா? அது இப்போ நடந்து போனது. இப்போ நாங்கள் வந்து தனியாக நிற்கணுன்ற முடிவு எடுத்தோம், தனியாக நாங்கள் நின்னோம் சட்டமன்ற தேர்தலில், தனியாக நின்னோம். அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அதுதான் மக்கள் விரும்பினது, இளைஞர்கள் விரும்பினது, அவங்களுடைய அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியில் அமருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு வாக்களிக்காத படித்தவர்கள், வாக்களிக்காத மக்களெல்லாம் கூட இன்றைக்கி நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி வெளிப்படையாகவே எங்ககிட்ட சொல்கிறாங்க, அன்புமணிகிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ 2016 உள்ளாட்சி தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை, 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லை. சரியாக சொன்னீங்க, அதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி டாக்டர் ராமதாஸ். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பரிந்துரை நன்றி, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.